வணக்கங்க, வெல்கம் டு மணிஸ் கண்ணம்மா சேனல். எங்கள் வீடியோஸை தொடர்ந்து பார்த்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுற வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா, என்னோடய பேர் சுகன்யா, என் ஹஸ்பண்ட் பேர் மணி, அண்ட் எங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் பேர் யாழ்வன். எங்கள் சேனலில் குக்கிங், ஷாப்பிங், ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன், லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அண்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் பற்றி தான். இது வந்து ரொம்ப பெரிய லெவல் செலிப்ரேஷன்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். மணி வந்து கார்த்திகை அண்ட் மார்கழி ரெண்டு மாதமும் நான்வெஜ் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறதால, லஞ்சுக்கு வீட்டிலையே ஒரு தடபுடலான சைவ விருந்து வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த சைவ விருந்தில் சாதம், ஆந்திரா ஸ்டைல் பப்பு, மிளகு குழம்பு, மோர் குழம்பு, ஆனியன் பக்கோடா, கேரட் பொரியல், மஷ்ரூம் கறி, ரவா பாயசம் இதெல்லாம் தான் நான் குக் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் இல்லாட்டி ஏதாவது ஒரு செலிப்ரேஷனப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னு. வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு குக் பண்ணுறதுக்கு பதிலாக கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் கடையில் வாங்கி அன்றைக்கி நம்ம சாப்பிட்டாலும், வீட்டில் நம்ம கையால் சமைச்சு சாப்பிட்ற திருப்தி வந்து அது ஒரு தனி விதம்தான். எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நானே சமைச்சு பரிமாறி சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்பவே மனநிறைவாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை செலிப்ரேஷன் அப்போ நான் வீட்டில் குக் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் எனக்கு சந்தோஷமும் கூட. மணி ஒன்று ஒன்றா சாப்பிட்டு எனக்கு ரிவ்யூ கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு லஞ்சுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸும் வந்திருந்தாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 12 பேருக்கு நான் லஞ்ச் குக் பண்ணியிருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கேக் கட்டிங்க்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு கேக் கட்டிங் வந்து எங்கள் வீட்டில் பண்ணல, எங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இது எல்லாமே ஆல்ரெடி என்னோடய பர்த்டேக்காக நாங்கள் வாங்கி வச்சுருந்த ஐட்டம்ஸ் தான். ஸோ அதை வச்சு ரொம்பவே சிம்பிளாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ராபெரி கேக் தான் இது, ஹெச்பிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கண்ணமாஸ் மணின்னு எழுதியிருந்துச்சு. டெக்கரேஷன் முன்னாடிலாம் வச்சு என்னை விதவிதமாக வீடியோஸ் எடுங்க அப்படின்னு அலப்பற பண்ணிகிட்டு இருந்தாரு. நான் இப்போது கேக் கட்டிங்காக கேக்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். பேக்கிங்கில் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து மணிக்காக ஸ்பெஷலாக கப் கேக்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நிறைய பேரெல்லாம் இன்வைட் பண்ணல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான 3-4 ஃபேமிலிஸ் மட்டும் வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக கிண்டல் பண்ணிட்டு மணியை வேறு வேறு ஆங்கிளில் வச்சு பயங்கரமாக வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கேக் கட்டிங்க்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து யாழ்வன் வந்து பயங்கரமாக கிராங்கி ஆகிட்டான். நான் எப்பயுமே அவனை ஆஃப்டர்நூன் நாப்க்கு ஒரு 2-2:30 படுக்க வச்சுருவேன். ஒரு 3 hours வந்து அவன் தூங்குவான். அன்னைக்கு வந்து நான் செம பிஸியாக இருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறமா டெக்கரேஷன் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருந்ததால் அவனை என்னால் தூங்க வைக்க முடியல. அவனும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு, நாங்கள் கேக் கட்டிங் வந்து ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக பார்த்தா அவன் ஒரு 5:30 அந்த மாதிரி தூங்கிட்டான். அவனை விட்டுட்டு கேக் கட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து அவனை எழுப்ப சொல்லிட்டாரு. ஸோ தூக்கத்துலேருந்து அவனால் எந்திரிக்கவே முடியல. இதிலலாம் கூட பார்த்தீங்கனாலே தெரியும் அவன் எவ்வளோ பயங்கரமாக டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்படிதாங்க
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களை கேக் கட் பண்ண விடாமல் நான் மணியை பற்றி ஏதாவது ஒரு கவிதை சொன்னால் தான் கேக் கட் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. கடைசியாக ஒரு மொக்கையை போட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். யாழ்வன் தான் பாவம், சுத்தமாக அவனால் என்ஜாய் பண்ணவே முடியல. செமையாக ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் மயங்கி மயங்கி தோளில் விழுந்துக்கிட்டே இருந்தான். நான் மணியை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் மைண்டில் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். நான் அடிக்கடி நினச்சி பார்க்குறதும் இது தான். மணியோட வாழ்க்கையில் நான் இல்லை, என்னோட இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலுமே மணி சந்தோஷமாக தான் இருந்திருப்பார். ஆனால் என்னோட வாழ்க்கை மணி இருக்கிறதால மட்டும்தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு விஷயந்தான் என் மைண்டில் எப்பயுமே ஓடிட்டுருக்கும். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மணி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர். எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இனிமேல் எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு கேக் கட்டிங் பண்ணிட வேண்டியதுதான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்கள்லாம் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் கேக் கட்டிங் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. கேக் கட்டிங் வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியல. சுற்றி இருக்கிற க்ரீம் எல்லாம் நோண்டி நோண்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக கொஞ்சம் கேக்கை காப்பாற்றி வச்சு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கேக் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். கேக் வந்து ஸ்ட்ராபெரி கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்து சுத்தமாக என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா மணிக்கு வந்து ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் அவர் ஃபுல்லாகவே ஒர்க்கில் வந்து பிஸியாக இருந்தார். எனக்கு எப்பயுமே வீடியோஸ் வந்து அவர் தான் எடுத்து கொடுப்பாரு. அவர் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால அன்றைக்கி குக்கிங் வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. ஸோ ஒன்ஸ் குக்கிங்லாம் முடித்ததுக்கப்புறம் நானே கொஞ்சம் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணேன். அதனால் பர்த்டே அன்னைக்கு கம்ப்ளீட்டாக அந்த டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னால் காட்ட முடியல. என்கிட்ட இருந்த கொஞ்சம் வீடியோஸும் வச்சு தான் இந்த கம்ப்ளீட் பிளாகே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓவராலாக அந்த டே வந்து ரொம்பவே பிஸியான டேவாக இருந்துச்சு. வீட்டிலையே செமையாக குக் பண்ணி நல்லா ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட. அதே மாதிரி ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணி நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஒன்ஸ் அங்கே வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மணி வந்து கேக் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. அவங்களும் அவங்க கொண்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மணிஸ்கண்ணம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் நீங்கள் எல்லோரும் பி வித் அஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.